வணக்கம். இந்தியன் செய்திகள், உள்ளூர் நிகழ்வுகள் உடனுக்குடன். இன்றைய செய்திகள் வணக்கம். இன்றைய முக்கிய உள்ளூர் நிகழ்வுகள். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த மேல்பாதிரி பழங்குடியினர் பகுதியில் நிவர் புயலில் பாதிக்கப்பட்டதால் நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட தலைவர் கே பி ஜெகநாதன் தலைமையில், வந்தவாசி நகர தலைவர் என் காலேஷா, நகர துணைத் தலைவர் பி அப்துல் ஷமீர், நகர செயலாளர் எஸ் சதீஷ்குமார், நகர துணைத் தலைவர் ராஜா, நகர பொருளாளர் எஸ் முஜிபுர் ரஹ்மான், நகர துணைச் செயலாளர் கே மஸ்தான், நகர ஊடக பிரிவு செயலாளர் எஸ் சவுகத் அலி மற்றும் ஆட்டோ ராஜா இவர்கள் முன்னிலையில் இன்று மதியம் 12 மணிக்கு மேல்பாதிரி பழங்குடியினருக்கு உணவு வழங்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சி மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜெயசீலன் இல்லத்திற்கு சென்று மணமக்கள் ஜெயசீலன் பிரியதர்ஷினியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர், ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் எம் கே விஷ்ணு பிரசாத் அவர்கள் வாழ்த்தினார். உடன் மாவட்ட தலைவர் வி பி அண்ணாமலை அவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வந்தவாசியில் பொதுமக்களின் கோரிக்கைகள் மற்றும் மருத்துவ நிதி சேவைகள் உள்ளிட்ட மனுக்களை டாக்டர் எம் கே விஷ்ணு பிரசாத் பெற்றுக் கொண்டார். பின்னர் திருமதி மகாலில் நடைபெற்ற தெல்லார் ஒன்றிய செயலாளர் இளங்கோவன் அவர்களின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். பின்னர் பெரணமல்லூரில் பொதுமக்களின் கோரிக்கை மற்றும் மனுக்களை பெற்றார். செய்தியாளர் லோகசுந்தரம் வந்தவாசி. இத்துடன் உள்ளூர் நிகழ்வுகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை இரவு 8 மணிக்கு காணலாம். உடனுக்குடன் உள்ளூர் நிகழ்வுகளை காண இந்தியன் டிவி யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.